ஓம் நமோ வெங்கடேஷ் யா டிடிடிலேருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் ஆல்ரெடி வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு நானும் அந் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய கல்யாண கல்யாணோதவம் அர்ச்சித்த பிரம்மோற்சவம் ஊஞ்ச சேவா சகசர தீப அலங்கார சேவா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க வர்ச்சுவல் டிக்கெட்ஸ் அப்படின்னா அன்னைக்கு நம்ம பேரும் கோத்திரமும் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதை நம்ம வீட்டில் டிவியில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தரிசன டிக்கெட் எப்போ இருக்கோ நம்ம புக் பண்ணிவிட்டு நேரில் போய் சுவாமி பார்க்கலாம் இதுதான் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் அது ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதம் ஓபன் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு நாலு நாள் மட்டும் சிறப்பு நாட்கள் மட்டும் ஒரு ஒரு சேவாக்கும் ஒரு சில நாட்கள் மட்டும் என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ப்ளூ கலர் இருந்துச்சு நாட் ஓப்பன் அப்படின்ட்டு அதை இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு ஓபன் பண்றாங்க வேணுங்கிறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் சிறப்பு நாட்கள் இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கிற அந்த டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேஸ் அங்கே ஸ்பெஷலா பூஜை பண்ணக்கூடிய ஒரு நாட்கள் அன்னைக்கு நம்ம புக் பண்ணுறதுனால நம்ம பேரும் கோத்திரமும் சொல்லி பூஜை பண்ணுவாங்க இந்த விசேஷமான நாளில் பூஜை பண்ணுறது இன்னும் விசேஷம் தானே அதனால அன்னைக்கு நம்ம புக் பண்ணோம்னா நம்ம பேரும் கோத்திரமும் சொல்லி அங்கே பூஜை பண்ணுவாங்க அதை நம்ம அந்த குறிப்பிட்ட டைமில் டிவியில் உட்காந்து நம்ம வீட்டிலே பார்த்துக்கலாம் இதை வச்சு நம்ம செப் அக்டோபர் மாசத்துலேருந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது ஆகஸ்ட் மாதத்துல கூட ஒரு நாலு நாள் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க செப்டம்பர் மாதம் தரிசன டிக்கெட் ஃபுல் அக்டோபர் மாசத்துலேருந்து நீங்கள் எப்போயோ ஆறு மாசத்துள்ளார சுவாமியை போய் நேரில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஐநூறுவா டிக்கெட் அப்படிம்பாங்க வர்ச்சுவல் சேவா டிக்கெட் அப்படின்னா அதுதான் இது இன்னைக்கு பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணிட்ட பிறகு ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்கேன் தான் ஜஸ்ட் உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது செலக்ட் சேவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நாலு சேவாக்கள் வரும் நீங்க எந்த சேவா புக் பண்றீங்களோ ஐநூறுபா டிக்கெட் வச்சோம்னா ரெண்டு பேருக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணும் மற்ற டிக்கெட்லாம் ஐநூறுரூபா தான் ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க நீங்க வேணும்னா கும்பலாக அட் டைமில் உட்காந்து சேமா புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சேர்ந்து போகணும் அப்படின்னா அது சான்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அச்சுத பிரம்மோற்சவம் ஊஞ்சல் சேவா இதுக்கெல்லாம் தனித்தனி டேட் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்க ஊஞ்சல் சேவா புக் பண்ணுறீங்கன்னா பதினெட்டு பத்தொன்போது இருபது இந்த மூன்று நாட்களும் ஓபன் பண்றாங்க இன்னைக்கு அடுத்தது அச்சுத பிரம்மோற்சவம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பதினெட்டு பத்தொம்போது இருபதும் முப்பத்தி ஓராந்தேதியும் ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி பதினோரு மணிக்கு அடுத்தது சகசிர தீப அலங்கார சேவா பார்த்திங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது அடுத்தது முப்பத்தொன்று இந்த அஞ்சு நாளைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம் கல்யாணோத்ஸவம் அச்சுத பிரம்மோற்சவம் ஊஞ்சல் சேவா அப்படின்னு சில டேஸ் எல்லாம் முன்ன பின்னால் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள் அது எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருக்கேன் அதாவது கம்ப்யூட்டரில் எப்படி புக் பண்ணணும் மொபைல் எப்படி புக் பண்ணணும் அந்த லிங்க்கை கூட நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறது வர்ச்சுவல் சேவா அதாவது அந்த விசேஷ நாட்களில் நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க அதை நம்ம வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்கலாம் தரிசனம் அக்டோபர் மாதத்துலேருந்து தான் இதுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்கிறதுக்கு இன்றைக்கி பண்ணுறீங்க அதுக்கு உண்டான தரிசனம் அக்டோபர் தான் இருக்குது ஆகஸ்ட் மாதம் ஒரு நாலு நாள் இருக்குது அது இன்னும் ஓப்பன் பண்ணலை அடுத்து அவங்க எப்போ அதை ஓப்பன் பண்ணுறாங்களோ நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க இன்றைக்கு புக் பண்ணிக்கோங்க புரியலன்னா இன்னொரு தடவை இந்த ஆடியோ கேளுங்க இல்லை என்னோடய கமெண்ட் செஷன்லேயும் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் இந்த ஐநூறுரூவா டிக்கெட் புக் பண்ணும்போதே தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிடலாம் அதுக்கு தனியாக நீங்கள் புக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இந்த ஐநூறுரூவா டிக்கெட்டு கல்யாணம் சொன்னால் ஆயிரரூபா இது எப்போ புக் பண்ணுறீங்களோ கிளிக் கியர் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்ஷன் இருக்கும் புக் அவைலபிலிட்டி டேட் அதாவது தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான டேட் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் அங்கேயே புக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் தனியாக நீங்கள் போய் புக் பண்ண வேண்டாம் வர்ச்சுவல் டிக்கெட் புக் பண்ணும்போதே தரிசன டிக்கெட்டும் சேர்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ கூட போட்டுருங்க அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போடுறேன் ஸோ இந்த விசேஷமான நாட்களில் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு காலையில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ